Hi friends, na Sofia. In the video la vandu oru 40 inch size blouse ku vandu oru neer cut la neer piece la vandu oru 4 dot pottu 4 tucks pottu eppadi seiyradun solli kaatren. Na eppovum solra maadhiri oru endha oru blouse measure thakkiradunalum enda video la poi paarenga. ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறங்க என்ன சைஸ்னாலும் 4 இன்ச் ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை வச்சு தான் ப்ளவுஸ் வெட்டணும் எப்பவுமே அதே சமயம் இடுப்புக்கு கீழே மார்க் பண்றது வேஸ்ட் மார்க் பண்றேன்னு சொன்னா அந்த உடம்புல அளவுல இருந்து ஒரு 4 இன்ச் குறைச்சு வரும் அவ்வளவுதான் இது தான் பேஸ் மெத்தட் உங்கள்கிட்ட சரியான அளவு ப்ளவுஸ் இல்லைன்னு நீங்க நினைச்சு 40 சைஸ் வந்து பிரெசியர் நீங்க வேர் பண்றவங்களா இருந்தா இந்த சொல்ற அளவுல செஞ்சு பாருங்க கரெக்டாக வரும் ஒரு சிலருக்கு வேணால் கொஞ்சம் வயிறு பெருசு தொப்பை மாதிரி இருந்தால் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் கூட்டி குறைச்சி வரும் அது நீங்கள் துணி 1/2 இன்ச் உள்ளுக்குள்ள விடுறதுல வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறலாம் இப்போ வந்து 40 இன்ச்சுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு இப்போ 1 மீட்டர் இருந்தால் நல்லோம் ஆனால் இது எனக்கு வந்து 1 மீட்டர் இல்லை ஒரு 90.85 அப்படி தான் இருக்குது நான் செஞ்சு காட்டுறேன் இதை கீழே வந்து 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ மடித்து தைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேங்க இப்போ நாங்கள் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு எக்ஸஸ் துணி கொடுத்து தான் திருப்ப போகிறேன் அதனால எனக்கு கீழே 1/2 இன்ச்சே போதும் 1/2 இன்ச்சுக்கு துணி திருப்புறதுக்கு அடவுளி விட்டுட்டு தேவையான உயரம் உங்களுக்கு எவ்வளோ ப்ளவுஸ் உயரம் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கிறோங்க 15 16 எவ்வளோ நீங்கள் நீட்டம் போடுவீங்களோ அந்த அளவு உயரம் நான் வந்து இதுக்கு 14 வைக்கிறேன் அதில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு இடவுளி விட்டுட்டு உயரத்தை மார்க் பண்ணி போவோம் உயரத்தை மார்க் பண்ணிட்டு இந்த ஷோல்டர்ட அளவு இந்த ஷோல்டர்ட அளவு எப்படி நீங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அளவு ப்ளவுஸ் சரியானது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னால் உங்களோட ஷோல்டர் 2 ஷோல்டரை மேலே அந்த பின்பக்கம் திருப்பிட்டு டேப்பை யாரையாவது பிடிச்சி எடுக்க சொல்லுங்கள் எடுத்தால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ இப்போ 15 வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட ஷோல்டர் வந்து 13 14 அப்படி இருந்துச்சு 15 தான் உங்களோட ஷோல்டர் அளவு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சும் மைனஸ் பண்ணிக்கிறணும் இந்த 15 விட்டு மேலே 16 17 அப்படி ஷோல்டர் போச்சுன்னா 4 இன்ச்சும் மைனஸ் பண்ணிக்கிறணும் பண்ணிட்டு தான் ஹாஃப் ஷோல்டர் எடுக்கணும் க்ளோஸ் நெக்கோ இல்லை போட் நெக்கு அப்படி தைக்கிற மாதிரி ஹை நெக் போடுறதா இருந்தால் அந்த ஃபுல் ஷோல்டரை கல்குலேட் அப்படியே வைக்கணும் ஹாஃப் டிவைட் பண்ணி இதுதான் ஷோல்டர் எடுக்கிற மெஷர்மெண்ட் அப்படி இல்லையா நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியலேன்னு சொன்னால் ஒரு 40 இன்ச்சுக்கு மேலே போயிட்டாவே 6 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கிறோங்க அதுக்கு சரியாக வரும் 38 வரை இருந்தால் 5.5 வைங்க அதுக்குள்ள ஒரு 30 20 32 30 28 அப்படி வந்தால் 5 ஷோல்டர் வைங்க இதெல்லாம் ஒரு சும்மா ரஃப்பாக போடுற ஃபார்முலா பர்ஃபெக்டாக ஒரு சிலருக்கு தான் பொருத்தும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நாங்கள் வந்து இந்த இதில் வந்து 6 தான் வைக்கிறேன் 6 ஷோல்டர் அதே 6 வந்து கீழேயும் நான் மார்க் பண்ணுறேன் சரி இதுக்கு நேராக 2 கோடு போட்டுக்குருவோம் மேலேயும் 6 வச்சாச்சு கீழேயும் 6 இந்த 6 இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல தான் எங்களோட உடம்போட மார்க் பண்ணணும் இப்போ நான் உடம்பு மார்க் பண்ணுறேன்னு சொன்னேன் எப்படி சொன்னேன் 40 இன்ச்சு ப்ளஸ் 4 ஆட் பண்ணணும் 40 சைஸ் ப்ளவுஸ் தான் விட்டுறோம் அப்போ 44 இந்த 44 4 பக்கத்துக்கு டிவைட் பண்ணணும் அப்போ 4 டிவைட் பண்ணால் 11 இந்த 11 தான் உங்களோட உடம்போட மெஷர்மெண்ட் சரியா இந்த ஆமோல் மார்க் பண்ண இடத்துல இருந்து 11 ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி இப்போ இந்த 11 மார்க் பண்ணியாச்சு தானே இதில் இருந்து 1 இன்ச்சு கீழே குறைச்சி மார்க் பண்ணுங்க இடுப்பு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டு 10 வரும் இந்த 10 நேராக கோடு போட்டுக்கிறோங்க இது ரெண்டையும் க்ராஸாக வளைச்சி கோடு போட்டுக்கிறணும் போட்டுட்டு இதுக்கு பிறகு எங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ வேணுமோ இப்போ 1 2 இன்ச் வரையும் விடலாம் அதுக்கு மேலே விடாதீங்க இப்போ நான் இதில் 1 இன்ச் தான் விடுறேன் இது நார்மலான ப்ளவுஸ் நல்ல பட்டு ப்ளவுஸ் வச்சு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் 2 இன்ச் தாராளமாக விட்டுக்கலாம் இதில் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன்
ஆமோல் வளைவு எடுக்கணும். இதுக்கு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு சரியா இந்த ரெண்டு ஷோல்டருக்கு நடு பாயிண்ட் ஒன்று பிடிச்சிட்டு ஷோல்டருக்கு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு இதை கொண்டாந்து வளைச்சு அப்படியே இதோட விட்டுறணும். அடுத்தது நெக் பாயிண்ட், கழுத்து வந்து 3 இன்ச் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு 2.5 வேணும், அவ்வளோ ரொம்ப இறக்கம் வேணான்னு சொன்னால் 2.5 வைக்கலாம். இப்போ நான் 2.5 வைக்கிறேன், 3 இன்ச் வரையும் வைக்கலாம். 2.5 இன்ச் வச்சுட்டு இறக்கம் வந்து எவ்வளோ வேணுமோ 10.5 வரையும் வைக்கலாம். இப்போ 8.5-9 வரையும் வைக்கலாம். இப்போ இதில் 9.5 வைக்கிறேன். 10.5 வரையும் உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணாலும் நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். வச்சுட்டு இதையும் நேர கோடு போட்டுறேன். 4 இல்லாட்டி 4.5 இன்ச் உயரத்துக்கு டாட் போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் 6.5 இன்ச், இந்த பக்கத்துக்கு 6 இன்ச், இந்த பக்கத்துக்கு 6 இன்ச். இப்ப இந்த 1 இன்ச் இங்க குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா, நாங்க இங்க வந்து எவ்வளவு மார்க் பண்ண, இங்க 11, இங்க 10 மார்க் பண்ணிருக்கிறோம். அப்ப கடைசியில எங்களோட இடுப்பிட அளவு வந்து 9க்கு தான் வரும். இங்க நாங்க புடிச்சு தைக்கிற நேரம், கடைசியா நீங்க இந்த மார்க் பண்ற இடத்துல இருந்து புடிச்சு இப்படியே நேரம் வைக்கிற நேரம் இந்த 1 இன்ச் டாட்டி இது சுருங்கி 9 இன்ச் தான் வரும். அப்ப 4 பக்கம் 9 36. அப்ப உடம்போட அளவு சரியா மேல 40 இருந்துச்சுன்னு சொன்னா, இடுப்பிட கீழே வந்து எங்களை வேஸ்ட் கடைசியா பிளவுஸ் மூடுற நேரம் 36 தான் முடியும். இது ஒரு சிலருக்கு தான் 37 ஆகும், இல்ல வந்து 35 ஆகும், அப்படி குறைஞ்சு வரும். அவ்வளவுதான், மத்தபடி மேல மெஷர்மெண்ட் இவ்வளவுதான் இருக்கும். இல்ல 40 இன்ச்சுன்னு சொன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப இந்த பின் பக்கம் வெட்டி எடுத்தாச்சு, இப்ப இத முன் பக்கம் வெட்டி எடுக்க. உச்சப்பட்டிக்கு பிடிச்சி தைக்கணும், அதனால 1.5 இன்ச்க்கு முதல்ல மார்க் 1 போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு அந்த மார்க் போட்ட இடத்துல இருந்து இந்த துண்டை வைங்க. இதை வச்சுட்டு அப்படியே நீங்க இதுல வந்து நாங்க பட்டி வெட்டி எடுக்க போறோம். இதுலயே நான் பட்டி வெட்டி எடுக்கிறது, தனியா வெட்டுறது இல்லாம ரொம்ப ஈஸியான முறையில உங்களுக்கு நான் பிளவுஸ் வெட்டி காட்டுறேன். இப்ப பாருங்க, நீங்க பின்னுக்கு என்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவையே நாங்க எடுத்துக்கிறனும் அப்படியே வச்சு மார்க் பண்ணி. ஆனா இதுல வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கிறேனே, இங்க பாருங்க சரியா நெக் பாயிண்ட், அதே மாதிரி ஷோல்டர், கை வளைவு, எல்லாத்தையும் சேம் அதே அளவுக்கு நாங்க பின்னாடி என்ன எடுத்தோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துருவோம். இதை எடுத்துட்டு இப்ப இந்த துண்டு கிராஸ் ஆகிறது தானே, அந்த துண்டை வந்து நாங்கள் நேராக போட்டுறோம். அந்த நாங்கள் கீழே இடுப்புக்கு வளைச்சு எடுத்தோம் அதை நேராக போட்டுறோம், போட வளைக்காம. அதே மாதிரி இந்த இடம் கைக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் தானே, இந்த கைக்கு எடுத்திருக்க இடத்துல இருந்து 1.5 இன்ச் குறைச்சிடணும். இந்த இடத்துல 1.5 இன்ச் குறைச்சிட்டு உள்ளுக்காலை தள்ளிடணும். பின் பக்கத்தை அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டு இந்த ஆமோல் இடத்துல மட்டும் 1.5 இன்ச்சை குறைச்சிடணும். அதே மாதிரி கழுத்துக்கு பின்னுக்கு வச்சிருக்க உயரம் வைக்க கூடாது, 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேர கோடு போட்டுட்டோம். 1 ரவுண்ட் ஷேப்புக்கு முன் கழுத்து கூட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. நாங்க எடுத்தோம் பின் பக்க அளவு, அதுல இருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு ஒரு நேர கோட் போட்டுச்சா. அடுத்தது இப்ப இந்த கீழே கோடு போட்டிருக்கோம் அந்த இடத்துல இருந்து 3.5க்கு மார்க் பண்ணுங்க, 3.5. அதே மாதிரி இந்த எண்ட்ல வந்து 2.75க்கு மார்க் பண்ணுங்க. இங்க 3.5, அங்க 2.75 மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே மேல இருந்து லைட்டா வளைச்சு இதை கொண்டு போய் விட்டு, இதுதான் எங்களோட பட்டி பீஸ். இந்த துண்டு தான் பட்டி பீஸ். இப்ப அந்த 4 டாட் போடணும் தானே, நேர இந்த ஷோல்டர் இருக்குது, இந்த ஷோல்டர்ல இருந்து நாங்க மார்க் பண்ணிருக்கோம். இந்த ஷோல்டர்ல நடு
ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கிறேங்க. அதில் அந்த சென்டர் பாயிண்டில் கோடு போட்டுட்டு ஒரு 2 இன்ச்க்கு உயரத்துக்கு 2.5 இன்ச்சோ இல்லை 3 இன்ச்சோ போடலாம். நான் 3 இன்ச்க்கு போடுறேன். போட்டுட்டு ரெண்டு பக்கமும் 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் ரெண்டுக்குள்ள. இப்போ இந்த பக்கம் 1 இன்ச் இந்த பக்கம் 1 இன்ச் போட்டு ஒரு 2 இன்ச். அடுத்தது இந்த எண்டு முடிகிற இடத்துலருந்து ஒரு 1.75 இன்ச் தள்ளி இந்த சென்டர் டாட் 1/4 இன்ச் ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் குடிக்கணும். அடுத்தது இந்த பக்கத்துலேருந்து 1.5 இன்ச் தள்ளணும், தள்ளி ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச் 1/2 இன்ச். அடுத்தது இந்த பக்கத்துலேருந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச்க்கு தள்ளிட்டு அங்கேருந்து இந்த இடத்துலருந்து 1.75 இன்ச் உயரத்துக்கு கொண்டாந்து 1/2 இன்ச் இந்த பக்கத்தால் இதனாலும் சரியாக இருக்கும். இது தான் 4 டாட்னு சொல்கிறோம். இதை அப்படியே நாங்கள் வெட்டிடுறோம். இதை வந்து 4 பாட்டை மடிச்சுட்டு போட்டுட்டு அதில் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுறேன். கீழே மடித்து தைக்க 1 இன்ச் கொட்டுட்டு உயரம் கைக்கு வந்து 9 இன்ச் வைக்கிறேன். எட்டுறது 9 இன்ச் 1/2 இன்ச் இந்த 9 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். கையில் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறனும் பண்ணிவிட்டு இதிலிருந்து நேராக இப்போ டவுன் போடணும். டவுன் வந்து 3.5 இன்ச்க்கு டவுன் போடுறேன். இது தான் டவுன். இதுக்கு நேராக கோடு போட்டுட்டு இந்த கோடு வரையும் மேலே தையலுக்கு விட்ட இடத்துலருந்து அப்படியே வளைச்சு கொண்டாந்து விட்டுருங்க. விட்டுட்டு கீழே வந்து 6 வைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 7 வரும். இந்த டவுன் விட்ட இடத்துல 7 இங்கே இதுலேருந்து 1 இன்ச் தான் கூட வரும். 7 இதுலேருந்து அப்படியே வளைச்சிடணும். 2 நேராக வச்சுட்டு இப்போ வெட்டி வைக்கிறோம். இந்த இடத்துல 1/2 இன்ச்க்கு இது 3/5 சொல்லி மார்க்குக்கு இதுக்கு போட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 3 பாட்டு பின்பாட்டு நாங்கள் பட்டி பீஸ் எல்லாம் வெட்டியாச்சு. இதே மாதிரி 36 இன்ச் சைஸ் இதே மாதிரி 40 இன்ச் சைஸ் பிளவுஸ்னால் நீங்கள் இதே அளவை வச்சு வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து எழுதுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.